ஐயோ ஐயோ ஐயோ, குடி போய் போச்சே, குடி போய் போச்சே. என்னங்க, என்னாச்சு? அங்க பாரு, மாப்பிள்ள வாடில இருந்து கீழே இறங்குறாரு. என்னங்க இது, ஏன் நடுராத்திரி நடந்து வராரு? என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். என்னமா இது, அம்மா மாடியில இருந்து இறங்கி வராரு, கொஞ்சம் கூட பதட்டப்படாம இருக்க? ஏமா இங்க என்னடா நடக்குது? அங்க பாரு, ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க கிட்ட ஒரு உண்மைய மறைச்சிட்டேன். அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தூக்கத்துல நடக்கிற வியாதியா? ஆமாப்பா, இவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி மட்டும் இல்ல, தூக்கத்துல பாடுற வியாதியும் இருக்கு. என்னங்க நிம்மதி பாத்தீங்களா, பாடுற வியாதி மட்டும் இல்ல, இவருக்கு ஆடுற வியாதியும் இருக்கு. நடக்கிறது, ஓடுறது, பாடுறது, ஆடுறதுன்னு எல்லா வியாதியும் இருக்கு. இருக்கட்டும், அப்படியே தூக்கத்துல நடக்க வியாதி இருந்தாலும் எதுக்கு மாடியில இருந்து கீழே இறங்கி வரணும்? அதானே வீட்டை திறந்துட்டு வீதிக்கு ஓட வேண்டியது தானே. அப்பா நீங்க என்ன ஹைகோர்ட் லாயரா, குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? போங்க, போய் பாடுங்க. நீங்க வாங்க வாங்க, இப்படி இந்த பக்கம். என்னங்க இது, அங்க பாத்தியா மாப்பிள்ள கிளப்பிட்டாரு. என்ன நடக்குதுன்னு வேவு பாக்குறீங்களா? தேவி, தேவி, டாக்டர் பாத்திரத உங்க அப்பா அம்மா மேல நின்று பாக்குறாங்க. அவங்க மேல நிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும். சரி, இதான் பில்டப் பாருங்க. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள மேல எவ்வளவு பிரியம் பாத்தீங்களா, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி விட போறாங்க. பாத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கடி, இந்த மாதிரி பொண்டாட்டி கிட்ட ஓவரா பிரியம் காட்டுற ஆம்பளைங்கெல்லாம் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமா, உங்களுக்கு எப்பவும் எதுலயும் சந்தேகம் தான். என்னங்க, ஆபீஸ்ல டீ காஃபி எல்லாம் அதிகம் சாப்பிடாதீங்க, உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. சரி. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி. அங்க எங்க அலையாம இருங்க, மத்தியானம் லஞ்ச் நான் எடுத்துட்டு வந்து தரேன், வெளியில எல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? என்ன முடியல அப்படி கலைஞ்சிருக்க? சரி, இப்ப கரெக்டா இருக்கு. சரி, ஓகே ஓகே. நாட்டுமா, பை பை. ஃப்ளைங் கிஸ் குடு. உள்ளே வச்சுக்கிறேன். பை பை பை. எங்க ஈவினிங் சினிமாக்கு போனோம், மறந்துடாதீங்க. ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே, பை. கோமலவல்லி, நில்லு மாதவா. ஆபீஸ் போகும்போது அவசகுணம் மாதிரி எதிர்க்க வந்தது இல்லாம நில்லு நில்லு வழி மறுக்கிறியா? விடியா முஞ்சி, விடியா மாதவா. நீ என்ன என்ன சொல்லி வேணாலும் திட்டு, ஆனா நீ பண்றது நோக்கி நன்னா இருக்கோ. எது குத்து கல்லாட்டமா கௌசரியா இருக்கா, ஆனா நீ வேற பொண்ணோட கூத்தடிக்கிறியே, இது உனக்கே அடுக்குமா? அடுக்கி வச்சு பாரு, நிக்குதான் சரிதான் உனக்கு தெரியும். நானே செம்ம கடுப்புல யார் கிடைப்பாங்க புடுங்கி எடுக்கலான் இருக்கேன். வலிய வந்து வாய கொடுக்காத போயிடு மரியாதையா. நீ என்ன சொன்னாலும் சரி,
கண்ணதுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்காம விட மாட்டான் இந்த ஓசி மாமி. நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே. உச்சி மீது வானெடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இங்க எதுவுமே நடக்கல, நீ எதுவுமே பார்க்கல, அப்படியே எல்லாத்தையும் எரேசர் வச்சு அழிச்சுட்டு ஒழுங்கா வீடு போச்சு. இல்ல போலீஸ் சொல்லி போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன். போடா போ, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவ இல்ல இந்த ஓசி மாமி. நீ என்ன மிரட்டிட்டு போயிட்ட, உடனடியா உள்ள போயி கௌசல்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பத்தி ஏறிய வைக்கல. நான் ஓசி மாமி இல்ல. கௌசல்யா கௌசல்யா புருஷ மாதவ இருக்கானே, அவ உனக்கு துரோகம் பண்றான் கௌசல்யா. ஜஸ்ட் நம்ம வீட்டு வாசல்ல என்ன நடந்தது தெரியுமா? மாதவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லடி. ஏ மாதவா, நீ இப்படி கௌசல்யாக்கு துரோகம் பண்ணலாமா? இது தப்பு இல்லையான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ இத நீ வெளியில சொன்ன, உன்னை போலீஸ்ல சொல்லி போய் கேஸ் போட்டு உன்னை உள்ள தடுவேன்னு என்ன மறைச்சிட்டு போறாண்டி. நடிப்ப உண்மைன்னு நம்பிட்டா இவ வாய் எப்படி மூடுறது? என்னடி என்ன யோசிக்கிற? இத பார் கௌசல்யா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கேன். மாதவனை உண்டை இல்லைன்னு பண்ணிடுறேன். உள்ளங்கையில வச்சு என்ன தாங்க புருஷனை இல்லாதது பொல்லாதமா பொண்டாட்டி போட்டு கொடுத்து குடும்பத்தையே பிரிக்க பாக்கியா? மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடுறதே ஒரு தனி சுகம்தான். அந்த ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டுமா? வ்யவஸ்தை கெட்ட மனுஷனே, வ்யவஸ்தை கெட்ட மனுஷனே, குட்டி தூக்கத்தை இங்கேயே போடுங்க. ரூம்ல பொண்ணு மாப்பிளையும் இருக்காங்கல்ல? அப்படிங்கற அப்படிதான் சொல்றேன். நீ சொன்ன அப்பீல் எது? 24 மணி நேரமும் ரூம்லயே இருக்க வேண்டியது. இந்த ஹவுஸ் அரெஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் பாங்களா, அது என்ன இப்ப புரியுது? சொந்த வீட்லயே ஜெயில் கைதி மாதிரி இருக்க வேண்டியது. நான் ஜெயில் கைதி, அப்பா ஜெயில் வார்டன். யமகாதகன் கிராதகன் இதெல்லாம் அப்பாக்கு தான் பொருந்தும். இன்னொரு 4-5 நாள் தாங்க, அவங்க கனடா போக போறாங்க. அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன் ப்ளீஸ். பண்றேன் தலையெழுத்து பண்றேன். ஏண்டி எனக்கு என்னவோ நம்ம பொண்ணு மாப்பிள்ளைய சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படையா சொல்லுவாங்க? லூசு மனுஷன், லூசு மனுஷன் தாங்க நீங்க. எங்க அப்பாக்கு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோமா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சுங்க. உங்க அப்பாக்கு சந்தேகம் வந்துருச்சுக்காக நாம சந்தோஷமா இருக்க முடியுமா?
அவருமே கத்தியா இருக்காரு. நடிக்கதான் சொன்னோம், கேரக்டராவே வாழ ஆரம்பிச்சிட்டானே. போச்சு. எரும மாடு மாதிரி தூங்குறான். சொட்ட மண்டை. அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு. அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு. அந்த தென்னை தாலாட்டும் இளநீ. என்னது, ரெண்டு பேரும் டூயட் பாடுறாங்க. பாத்தீங்களா, பாத்தீங்களா, பொண்ணு மாப்பிளையும் ரூம்ல இருந்து டூயட் பாடுறாங்க. இந்த மேக பூங்கள் தலைகள் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆனா அது ஏதோ செயற்கைத்தனம் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்துலயும் உங்களுக்கு சந்தேகம் தான். இந்த ஏழை பாடும் வேதம், அந்த மானும் உன் போல அழகு, இளம் பாவை உன்னோடு உறவு. அந்த தென்னை தாலாட்டும் இளநீர், இந்த காதல் பெண் தூவும் பன்னீர். ஏங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா பாடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசையும் அதான். என்னங்க என்னங்க, ரூம்குள்ள இருந்து நம்ம பொண்ணும் மாப்பிளையும் காதல் வசனம் பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நானும் இப்படித்தானடி காதல் பண்ணேன். ஆமா, அந்த கன்றாவில மயங்கிதானே நானும் விழுந்தேன். பேசாம பாடுங்க. இந்த ரூமை விட்டு நீங்க வெளியிலயே போக கூடாதுங்க. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. ஐயோ யோ யோ யோ, என்ன பேசாம இருக்கங்க? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எல்லா ஜென்மத்திலையும் நாம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா வாழணும் தேவி. இப்ப நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. உங்க அப்பா தூங்கிட்டாரு நினைக்கிறேன். ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் மேல போய் கௌசல்ய பாத்துட்டு வரேன். இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. இந்த நடிப்பெல்லாம் நமக்கு தேவையா? இந்த ரமேஷ் பண்ணதுனால நம்ம எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். இவங்க வேற இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசில, தலக் ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? அப்படியே உங்க கைத்து நெஞ்சு போட்டுறேன். மாறிட்டீங்களா? ஆம்பளைங்கிற புத்தி காட்டீங்களே. பகல்லையே இந்த ரொமான்ஸ் தான் நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கும். திருச்சி சிரிச்சு மழைப்பாதீங்க. பாட்டு பாடுற மாதிரி நடிக்கணும்ல, அதுக்காக இவர் பாட்டு பாடுற மாதிரி நடிக்கிறாரோ இல்ல கேக்கிட்ட பக்காவா நடிக்கிறாரோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பத்து லட்சத்துக்காக என் புருஷன் பத்திரம் எழுதி கொடுத்துட்டேனே. எப்படியோ டே ரமேஷ், நான் உன்னை காதலிச்சது உண்மைடா.
நீ என்ன காதலிச்சது ஒரு சுயநலத்துக்காக. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப நீ இல்லாம தேவையில்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கேண்டா. நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. எங்கடா போன? தேவி ஒன்னும் இல்ல. ஆமா, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அத ஏன் கேக்குற? நான் மாடிக்கு போகும்போது அப்ப ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. மேல போனா நாம கீழே உங்க அப்பா அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ரொமான்ஸ் பண்ணோம்ல, அத கௌசல்யா உண்மை நம்பி டென்ஷன் ஆயிட்டா. அப்புறம் என்ன, கொஞ்சம் மிஸ் ஆனதை கழுத்து வச்சு கொண்டுப்பா. ஐயோ, ஒரு வழியா அவளை சமாதானம் பண்ணி நம்ப வச்சு கீழே வந்தா படுத்துட்டு அப்பா சோஃபால உட்காந்து. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, படிக்கட்டுல இறங்கி வரும்போது உங்க அப்பா பாத்துட்டா உண்டு இல்லன்னு பண்ணுவாருன்னு பயந்து போய் உயிருக்கு துணிஞ்சு மாடில இருந்து பைப்பை புடிச்சு இறங்கி வந்து முன்பக்க வழியா அப்படியே ஹாலுக்கு போய் பார்த்தா உங்க அப்பா சோஃபால உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. நான் முடிச்சிட்டு இருக்காரு நினைச்சு அப்படியே பைப்பை புடிச்சு பயந்து போய் கீழே இறங்கி வந்து கையெல்லாம் சிராச்சிக்கு பாருங்க. சரிமா, நல்லா சரி. என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆகி போச்சுல்ல. என்ன சொல்லுங்க? நானும் உங்க மாமியாரும் கனடா போறோம். போறதுக்கு முன்னாடி தேவிக்கு சேர வேண்டிய சொத்தை அவ பேருக்கு எழுதி வைக்கணும். உடனடியா ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சரி மாமா, சரி சரி. தேவி, நானும் உங்க அம்மாவும் கோயில் போயிட்டு வருமா? சரி சரி சரி. அப்புறம் மாமா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்படியே வக்கீல பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே, கிளம்புறோம். வரமா தேவி? எப்படி சமாளிக்க வேண்டியது பத்தியா? நான் கிளம்புறேன். சொத்து வருது இல்ல, ரொம்ப ஓஷம் பாரு. வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே தனியா மீட் பண்ணிருக்கோம். ஏதாவது ஜாலியா சந்தோஷமா பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம்ல? எங்கத்த சிரிச்சு பேசுறது? ஓன அழுகதான் வருது. எனங்க அழுதுக்கு பழச்சிடாதீங்க, இது கோவில். அது எனக்கு தெரியும், அழுகுக்கு தெரியுமா? என்ன இது அராஜகமா இருக்கு?
பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம், வீட்டுக்காரமா வட கோவில் வந்து கும்மால் அடிக்கிறாரு, வீட்டுக்கு வரட்டும், வாங்க போலாம். ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர எருமைய இங்க இருந்து பார்த்து அதை எருமைன்னு சொல்றா, இது என்ன பிரமாதம்? ஒரு எருமையோட ஸ்மெல்ல இன்னொரு எருமைக்கு தானே தெரியும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறியா? உங்களுக்குதான்ப்பா சீரியஸ், எனக்கு ஒரு சீரியஸும் இல்ல, அதனாலதான் சிரிச்சேன். என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்டாட்டியும் இப்படி சொல்லி சொல்லியேதான் கடைசியில ஐயோ மோசம் போயிட்டேனேன்னு வாயிலி வயிற்றில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ஹாய் தேவி. ஹலோ மாமா, மாமி. என்ன ஏதோ வேண்டுதல் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, உட்கார வேண்டியதானே சோஃபால? ஆமாமா, நிக்கிறது தப்புதான், நியாயமா தரையில துண்டு போட்டு தான் உட்காரணும். ஆமாமா, இப்ப என்ன நடந்து போச்சு, இப்படி கோவமா பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? இல்லம்மா, என்ன எதுக்கு கோவமா இருக்கீங்க? ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. நல்ல வேலை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால விபூதி தர்றேன். இதே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நாம கட்டி கொடுப்பேன். நாங்க குழைச்சு குழைச்சு பட்டே நாமத்தை போட்டுக்கிட்டு இருப்போம்.